இருவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சேவை செய்யும் போது நம் மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு பெண்மணி அவங்க ஒரு பிளாட்ல இருக்காங்க எதிர் வீடு பிளாட்ல அப்படி மேலே பக்கத்து வீடுலாம் இருக்கும் இல்லையா அந்த வீட்டுக்கு கதவு தட்டுறாங்க கொஞ்சம் உப்பு தர முடியுமான்னு ஒரு கிண்ணம் கொடுக்குறாங்க அவங்களும் சந்தோஷமாக போய் உப்பு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க எடுத்துகிட்டு உள்ளே வராங்க இந்த உப்பு வாங்க போனாங்க இல்லையா அவங்களோட பையன் வந்து இந்த காட்சியெல்லாம் பார்க்குறாரு அம்மா உப்பு வாங்க போகிறாங்களே அப்படின்னு இவன் போய் கிச்சனில் பார்க்குறான் அவங்க உப்பு பாட்டில் ஃபுல்லாகவே இருக்கு இவங்க வந்து ரொம்ப வசதியானவங்க வேலைக்காரங்களாம் இருக்காங்க ஏதாவது தேவைன்னா வேலைக்காரங்கள அமிச்சு கடையில் போய் வாங்கிட்டு வர சொல்லலாம் இந்த பையனும் ஃப்ரீயாக தான் இருக்கான் பணம் தட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது இவனுக்கு வந்து இவங்க அம்மாவோட செய்கை புரியல நம்ம வீட்டு உப்பு பாத்திரம் ஃபுல்லாக இருக்கு வேலைக்கு ஆள் இருக்காங்க பைசாக்கு பைசா இருக்கு இப்படி இருக்கும்போது அம்மா போய் பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் உப்பு கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு புரியல அம்மா வந்தோன்னே இதை கேட்டுறான் அம்மா ஏம்மா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறான் அப்போ அவங்க அம்மா ஒரு விளக்கம் கொடுக்குறான் அந்த எதிர் வீடுன்னு ஒரு வீடு இருக்கு இல்லையா அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கும் அவங்க வந்து இவங்ககிட்ட அடிக்கடி வந்து கொஞ்சம் பருப்பு கிடைக்குமா கொஞ்சம் சக்கரை கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்குறோம் அதாவது அவங்ககிட்ட இல்லைன்றதுனால கேட்குறாங்க இவங்க கொடுப்பாங்க பொதுவாக இவங்கக்குள்ள எப்படின்னா வாங்கிட்டு போயிடுவாங்களே இவங்க வந்து திரும்பி கேட்கவே மாட்டாங்க திரும்பி கொடுங்கன்ற மாதிரி கொடுக்குவாங்க கேட்கவே மாட்டாங்க அதை வச்சுக்கோங்க அப்படின்றோம் அந்த மாதிரி அது ஏன்னா அவங்க முடியாதனால தான் அந்த டைமில் வந்து எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு கேட்குறாங்க இவ்வளோ சந்தோஷமாக எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்னா இவங்க கொடுக்குற நல்ல மேலே இருக்காங்க அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட அடிக்கடி வாங்கிட்டு போகிறாங்க அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இப்போதுக்கு அப்படிதான் இருக்கு கடவுள் புண்ணியத்தில் நம்ம நல்லா இருக்கும் ஃபினான்சியலி ரிச்சா இருக்கும் கொடுக்குற நிலைமையில கடவுள் நம்மளை வச்சிருக்காருன்னு ஒரு சந்தோஷம் ஆனா அவங்களுடைய மனப்பான்மை இருக்குல்ல என்னென்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் ஒரே பிளாட்ல தான் இருக்கிறோம் இன்றைய நிலைமையில அவங்க வந்து ஃபினான்ஷியலி டவுனாக இருக்காங்க அதனால அவங்க கேட்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க வந்து கேட்குறாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராம இருக்கிறதுக்காக தான் நான் இடையில இடையில போய் ஏதாவது ஒன்று கேட்கிறேன் அதுவும் ரொம்ப கம்மியான உப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கேட்குறேன் இப்போ அவங்களோட மனதில் எப்படி இருக்கும்னா நம்மளும் வாங்குறோம் அவங்களும் வாங்குறாங்க நம்ம கிட்ட அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்கள கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் நம்ம வீட்லயே அந்த பொருள் இருந்தாலும் இல்லாத மாதிரி போய் இது உப்பு கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு போய் கேட்டேன் ஸோ அவங்க வந்து ஒரே பேஜ்ல நம்ம இருக்கோம் ஒரே ஃபிளாட்ல இருக்கோம் நானும் கொடுக்குறேன் அவங்களும் கொடுக்குறாங்க இந்த ஒரு மனதிலே அவங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வராமல் பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் அதனால கம்மியா தேவையானது கேட்குறேன் இதுதான் இன்டென்ஷனை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அம்மா பையனுக்கு புரிய வைக்கிறாங்க இப்போ பையன் அப்பதான் புரிஞ்சுக்கிறான் ஐயோ அம்மாவுடைய திங்கிங் ப்ராசஸே வேற லெவல்ல இருக்கு எதிர் வீட்டுக்காரங்க கொடுக்குறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபினட்டி காம்ப்ளெக்ஸ் வராம இருக்கிறதுக்காக இப்படி எல்லாம் அம்மா பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கும் போது அம்மா மேல உங்களுக்கு ஒரு மதிப்பு வருது பாருங்க நம்ம சேவை செய்யும் போது கூட இந்த மனநிலையும் இருக்கணும் அதாவது நம்ம கொடுக்கற வைக்கிற நிலைமையில டிராமால இறைவன் நம்மளை வச்சுக்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ் போனஸ் ஆனா நம்ம கொடுக்கற நிலைமையில கொடுக்கும்போது வாங்குறவங்க வந்து ஒரு கூனி குறுகி நம்மகிட்ட வாங்குற நிலைமையில நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் சரிக்குது அப்ப நம்ம கொடுக்கும்போது ஒரு நண்பருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அண்ணனுக்கு தர மாதிரி ஒரு தம்பிக்கு தர மாதிரி ஒரு சொந்தக்காரனுக்கு கொடுக்கற மாதிரி ஒரு ஃபீல்ட்ல அவங்க வாங்கணும் அந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்தே ஆகணும் அப்பதான் அதுக்கு ஒரு என்ன சொல்றது அந்த கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் நான் வேற ஒரு சம்பவம் சொல்றேன் என் கூட படிச்ச கிளாஸ்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்டு துபாயிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவனுக்கு சொந்தமாக கார் வரைக்கும் இருந்தது அவன் வந்து அப்புறம் அங்கேருந்து இந்தியாக்கே வந்துட்டான் அவனுக்கு மனைவி ரெண்டு குழந்தைகள்லாம் இருக்காங்க இங்கே வந்தோன்னே ஃபினான்ஷியல் நிறைய ப்ராப்ளம் கார்லாம் கூத்துட்டான் எல்லாம் பண்ணிட்டான் இப்போ வந்து அடுத்த வேலைக்கே டஃப் ஆஃப் போகிற டைம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவர் வந்து ஒரு சார்ட்டு அக்கௌண்ட்டு அவர் வந்து இவர் பாலிய நண்பர் சின்ன வயசுல கிரிக்கெட்லாம் விளையாடி விளையாடி விளையாடிருக்காங்க அந்த அளவுக்கு க்ளோஸ் அவர் அந்த சிஏ இருக்கிறவரில் அவர் வந்து இவருக்கு என் ஃப்ரெண்டுக்கு எப்படி உதவுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க அவன் எப் எப்படிப்பட்ட லைஃப் வாழ்ந்திருக்கான் பாருங்கள் துபாயில் மிடில் ஈஸ்டில் ஒர்க் பண்ணியிருக்கான் அதில் கார்லாம் வச்சுருக்கான் அந்த கண்ட்ரிலே அப்படி வாழ்ந்த ஒருத்தன் இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லாத நேரம் அப்போ நீங்கள் போய் ஒரு ஆயிரம் ரூபா சரி வச்சுக்கடான்னு கொடுத்தா கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நான் இப்படி இறங்கி வந்துட்டேன்ல உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபா வாங்குற நிலைமைக்கு வந்துட்டேன் இன்ஃபிரட்டி கவுன்சில் வரலாம் இல்ல அதனால இவர் என்ன பண்றாரு ஃப்ரெண்ட் கிட்ட உரிமையா கூப்பிடற மறுபடி எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும்டா உன் கார் எடுத்துன்னு ஆடான்றாரு ஃப்ரெண்டோட நிலைமை அப்படின்னா காருக்கு பெட்ரோல் போடுற நிலைமை கூட கிடையாது இப்போ ஃப்ரெண்டு கேக்குறாருன்னு சொல்லிட்டு கார் எடுத்துன்னு வர்றாரு இங்கேருந்து இருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டிரைவ் ஓகே அந்த இடத்துக்கு போறதுக்கு ஆக்சுவலாக இவர் வந்து ஊபரில் போகலாம் ஓலாவில் போலாம் இவருக்கு நல்ல காசு இருக்கு ஏன் இவரை கூப்பிட்றாருன்னு பாருங்க வர வைக்கிறாரா போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு ஏய் பெட்ரோல் டேங்க் போடா கொஞ்சம் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ அவனுக்கும் தெரியும் பெட்ரோல் போட்டு போனால் தான் இவனுக்கும் கட்டு முடியும் அவனு தெரியும் சரி இங்கேருந்து ஆஃப் அன் ஹவர் டிரைவுக்கு அப் அண்ட் டவுனுக்கு எவ்வளோ ஆகும் அந்த பெட்ரோல் இப்போ போடுவார் போல இருக்குன்னு போடும்போது ஃபுல் டேங்க் போடுறார் ஏ என்னடா ஃபுல் டேங்க் ஏ இருக்கட்டும்டா எனக்கு அவ்வளவு வேலை இருக்குடா எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் ஸ்பேர் பண்றா அப்படின்றாரு ஃபுல் டேங்க் போட்டுக்கிறார் அந்த ஸ்பாட்ல போய் இறங்குறாரு அப்போ இவருக்கு அங்கே வேலை இருக்குல்ல அப்போ அவன் சொல்றாரு எனக்கு வேலைலாம் ரொம்ப லேட் ஆகிடும்டா ஈவினிங் ஆகிடும்டா நீ கிளம்புடா அப்படின்றார் அப்போ இவர் கூப்பிட்டதே எதுக்குன்னா ஒரு மாசத்துக்கு அவன் பெட்ரோலுக்கு ஏன்னா ஒய்ஃப் இருக்காங்க குழந்த இருக்காங்க எங்கேயா கூட்டிட்டு போனோம் கொண்டு வரணும் ஆனால் பெட்ரோல் இல்லை அதனால வண்டி எடுக்க முடியல இந்த நிலம அவனுக்கு வரக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி வாழ்ந்தது அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இருந்தடா காசு வச்சுக்கடா பெட்ரோல் போடுக்கடான்னு சொன்னான் மேபி அவனுக்கு வந்து ஈகோ இடிக்கும்

கரெக்டாக ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு எனக்கு அங்க போனோம் இங்க போனோம் அதாவது பிளான் பண்ணி கூப்பிடுவார் இவருக்கு வந்து ஓலால வரலாம் பூபர்ல வரலாம்னு எல்லாம் உனக்கும் தெரியும் மாசத்துக்கு ஒரு அடி கூப்பிட்டு இந்த ஃபுல் டேங்க் அடிச்சு கொடுத்துருவாரு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் புக்கு ஃபீஸ் இதெல்லாம் வந்து இவரே வந்து நான் அந்த பக்கம் வந்தேன்னா அது இந்த ஸ்கூல்ல வந்தேன் சரி வா உன் குழந்தை என்ன பார்க்கலான்னு போய் அந்த மாதிரிலாம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுவார் ஆக்சுவலி இந்த சிஏவை எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அந்த என்ஜிஓ நேத்ரோதியான்னு சொல்லிட்டு அவன் தான் இன்ட்ரோடியூஸ் இவருக்கு ஏதாவது பிஸ்னஸோ ஏதோ ஒன்று கிடைக்குமா அப்படி பாருங்க அப்போ இவருடைய பேசிட்டு இருக்கும் யூடியூப்ல பண்றது சேவை பண்றதெல்லாம் நீங்க இவ்வளவு கஷ்டத்துல சேவையே பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு மந்த் அண்ட் மந்த் கொடுத்துட்டு இருந்தார் இந்த கோவிட் டைம்ல இவருக்கு ரொம்ப இவருக்கு இவரு ஆக்கா ஆகும் போதுதான் அவர் கொடுக்கறதை நிறுத்தினார் ஆனா பாருங்களேன் நீங்க உதவின்னு ஒருத்தர் கேட்க போறீங்கன்னு வச்சுக்கலாம் உடனே உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு யாராவது ஒர்க் பண்ணுவாங்களா அந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க இந்த என்ன ஒரு பியூட்டினா எந்த இடத்துலயுமே சொல்லி காமிக்கிற ஆளே கிடையாது நான் அவ்வளவு பண்ணிருக்கேன் நான் அவ்வளவு பண்ணேன் இவர் பண்றதே இப்ப இவரு இப்ப எனக்கு பண்றாருமாட்டாரு ஃப்ரெண்டுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு இவருக்கு பேசும்போது நான் சொன்னதே கிடையாது ஃப்ரெண்டுக்கு பண்றது என்னங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப பவியமா சொல்லுவாரு ஓகே இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்களேன் நீங்க இதையும் கவனிச்சிருக்கலாம் நான் சொல்றேன் பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் இந்த ராஜயோகம் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆகஸ்ட் நைன்டீன் வந்தால் கரெக்டாக ஃபிஃப்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் நம்ம யூடியூப் சேனலே நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா இப்போ நீங்கள் மாணவர்கள் பார்க்குறவங்க வந்து ராஜயோகமே தெரியாதவங்க பார்க்கறாங்க ராஜயோகம் ராஜோகம் தெரிஞ்சவங்க ஒரு ஒன் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் ஆயிருக்கும் சில பேர் பத்து வருஷம் ஆயிருக்கும் சில பேர் இருபது வருஷம் எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் சோனில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் நானும் மாணவன் தான் பதினஞ்சு வருஷமாக இது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் அந்த நிலையில்தான் நான் பேசுகிறேன் உங்களுக்கான நீங்களும் மாணவர்கள் தான் அப்போ நம்ம ஒரு ரெண்டு எல்லாரும் ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும் அடுத்தது வீடியோ பேசும்போது எல்லாம் பேசிட்டா ஓகே நன்றி வணக்கம் சொல்லிட்டு நம்ம போறதில்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம் அப்போ என்னாவது நம்ம எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸு ஓகே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லுங்க உங்க வழியை நான் கற்றுக்குறேன் அப்ப என்ன ஓகே நம்ம தாட்டுக்கும் ஒரு மரியாதை இருக்கு இந்த சைட்டில் இந்த யூடியூப் சேனல்ல அப்படின்னு ஃபீல் பண்றேன் ஈவினிங்ல நம்ம வந்து ஜூம் கிளாஸ் இருக்கு அப்படி அப்படிதான் நம்மளை வீடியோ பார்க்குற நிறைய ஆத்மாக்கள் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஆனால் இந்த கேள்விக்கு என்னென்ன பதில் அப்படிலாம் கேட்டு அனுப்புவாங்க அதை நாங்கள் ஈவினிங் கிளாஸ்ல டிஸ்கஷன் எடுப்போம் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்றவங்க அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க இந்த இந்த காரணங்களுக்காக இது இப்படி நடக்குது அந்தந்த காரணங்கள் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவாங்க அங்க யாரும் நம்ம குறை சொல்ல மாட்டோம் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க அப்படிலாம் யாரையும் குறைலாம் எல்லாம் சொல்ல மாட்டோம் கடைசியா நான் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்றத சொல்லுவோம் அப்ப என்ன வர்றவங்க கூட ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காலகட்டத்தில் வராங்க வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் சில பேர் ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் தான் இருக்கும் சில பேர் பத்து வருஷம் இருப்பாங்க சில பேர் வயசுல பெரியவங்க இருக்காங்க எல்லாரும் கம்ஃபர்ட்புலா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுக்கு காரணம் என்ன எல்லாருக்கும் முன்னாடி அதை பிரச்சனையை வைக்கிறோம் அவங்க கருத்தெல்லாம் எல்லாம் கேட்குறோம் யார் கருத்தையும் நம்ம வந்து நிராகரிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதை சொல்லி முடிக்கிறோம் ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒரே பேஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இப்ப சேவை செய்யும் போது நீங்க அதிகார தோரணையில எதுவும் பண்ணக்கூடாது பேசும்போது பரமாத்மா என்ன சொல்றாங்க நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டியோட அத்தாரிட்டேட்டிவா தான் பேசணும்னா அதுல டவுட் கிடையாது அதான் நாலேஜ்ல எனக்கு நிறைய விஷயம் தெரியும்னு வச்சுதான் நான் பேசணும் எல்லாத்தையும் கேட்கவே முடியாது நீங்க ஆனா உள்ளுக்குள்ள நான் வந்து பணிவா தான் இருக்கும் அமைதியில தான் இருக்கும் இந்த சம்பவம் கேட்டால இந்த உப்பு கொடுக்குற அந்த சம்பவம் அந்த அம்மா பெரிய பெரிய என்ன சொல்றது ஒரு மாரல் இது கத்து கொடுக்குறாங்க இப்ப சேவை செய்யறது பெரிய விஷயம் இல்ல தான தர்மம் பண்றது பெரிய விஷயம் இல்ல என்ன மனதிலிருந்து சேவை செய்யறோம்ன்றது ரொம்ப 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 முக்கியம் எதிராளிக்கு வந்து உதவி கிடைக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது துக்கப்படுற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது அவங்கள அரவழிச்சு போற மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படிதான் நம்ம நடவடிக்கை இருக்கணும் அப்படின்னு அந்த சம்பவம் உணர்ந்து வீடியோ பார்க்குற நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க சேவை பண்ணும் போது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறீங்களா இதெல்லாம் தாட்ல எடுத்துட்டு வரீங்களா இந்த மாதிரி அவங்களையும் ஒரு சகோதரராக சகோதரியாகவும் பார்த்து குடும்பத்தில் ஒருத்தர் மாறி நினைச்சு அப்படி உதவி பண்றீங்களா எல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கட்சி தான் ஹெல்ப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் போட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ Thank you